வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். 3 பேர் உயிர் தப்பினர். பிரான்ஸ் மொரோக்கோ உலகக்கிண அரையிறுதிப் போட்டி. பிரான்சில் 10,000 காவல்துறையினர் பாதுகாப்புக்காக களமிறக்கம். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வுக்கான பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று தமிழர் தரப்புடன் பேச்சுக்களை நடத்திய நிலையில் தமிழ் மக்களின் சார்பாக பேச்சுவார்த்தை களங்களில் நீண்ட காலமாக பங்கெடுத்த தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்களின் வெற்றிடத்தின் 16 ஆண்டு நினைவு தினம் இன்று தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நினைவு கூறப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் தேசிய இலட்சியத்தை முன்னிறுத்தி விடுதலை புலிகள் அமைப்பின் மதியுறைஞராக 3 தசாப்த காலமாக உழைத்த அண்டன் பாலசிங்கம் தமிழ் மக்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை உறுதி செய்வதற்கான திம்பு கோட்பாடுகளின் வடிவமைப்பாளராகவும் இருந்தார். தமிழ் மக்களின் அரசியல் இலக்குகளுக்கும் சர்வதேச செல் நெறிகளுக்கும் இடையே கடுமையான ராஜதந்திர பணியை செய்த மதியுறைஞர் அண்டன் பாலசிங்கம் போராளிகளின் தளத்தில் பாலா அன்னை என்ற விழிப்பு நிலையை பெற்றவராவார். ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் தமது பெருந்தேசியவாத இலக்குடன் தமிழ் மக்கள் மீது கொண்டு வந்த அடக்குமுறைகளை அனைத்துலக அரங்கிலும் வெளிப்படுத்தும் பொறுப்பையும் அவர் சுமந்திருந்தார். சிறுநீரக கோளாறுகள் உட்பட்ட கடுமையான உடல் உபாதைகள் இருந்தாலும் தேசப்பணியை செய்து மறைந்த தேசத்தின் குரலின் 16th நினைவு நாளை முன்னிட்டு சமூக வலைதளங்களில் அவர் குறித்த நினைவுகள் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலும் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கத்தின் நினைப்பு தினம் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்றது. அத்துடன் அண்டன் பாலசிங்கத்தின் உயிரிழந்த 16th நினைவு தினம் உடையார்கட்டு பகுதியில் சிறப்பாக அமைக்கப்பட்ட மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்து அண்டன் பாலசிங்கத்தின் திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினார்கள். அஞ்சலி நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகராஜலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்காது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோ கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் முதலில் தமிழ் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே ஏனைய கட்சிகளுடன் இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து பேச வேண்டும் என முல்லைத்தீவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் கூறினார். அவர் சரணகட்சி என்ற பெயரிலே பாராளுமன்றத்திலே அங்கத்துவம் வகிக்கின்ற 5 கட்சிகளையும் அழைத்திருக்கின்றார். இனவாத கும்பல் ஒன்று அங்கே சென்றிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச போயிருக்கின்றார். மைத்ரிபால சிறிசேனா எங்களை 5 வருடங்கள் ஏமாற்றியவர். நாங்கள் நம்பி வாக்களித்த மைத்ரிபால சிறிசேனா போயிருக்கின்றார். சயித் பிரேம்தாசா போயிருக்கின்றார். அதே போல ஏனைய கட்சிகள் இனவாத கட்சிகளாக எங்கள் முன் தோன்றுகின்ற எங்களை அழித்த அழித்துக் கொண்டிருக்கின்ற எப்பவுமே அழிக்க வேண்டும் என்ற தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்ற முதன்மை சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற விமல் வீரவன்ச போன்றவர்கள், உதய கம்மின்மல போன்றவர்கள், வாசுதேவ நாணயக்க போன்றவர்கள் கூட அந்த அவர்களால் ரணில் விக்ரமசிங்கனால் அழைக்கப்பட்டவர்கள். அதே போல் தமிழர் தரப்பிலே இருந்து கூட தமிழர் தரப்பினுடைய எங்களுடைய போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் கூட பிள்ளையான் போன்றவர்கள் அந்த நேற்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வைத்து நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைகளை பேச்சுவார்த்தை மூலமாக பெற்றுக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக இல்லை. வெளிநாடுகளுக்காக ஒரு தனி துடைப்பாக இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடிகளை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் பேச்சுவார்த்தை என்ற மாயைக்குள் தமிழர் தரப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதன் ஊடாக சில காலங்கள் அவர் தன்னுடைய ஆட்சியை இழுத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அவர் ஆரோடு சேர்ந்து எங்களை பேச்சு கலைக்கின்றார் என்று சொன்னால் எங்களோடு பேசவில்லை. இந்த அரசாங்க தரப்பு தமிழர் தரப்போடு பேசவில்லை. சிங்களத்தினுடைய அனைத்து தரப்புகளையும் அழைத்துக் கொண்டு வந்து தமிழர் தரப்பையும் ஒரு அங்கமாக அங்கே கொண்டு வந்து பேச்சிலே ஈடுபடுத்துகின்றார். நிச்சயமாக இந்த பேச்சு வெற்றி பெறப் போவதில்லை. முதலில் தமிழர் தரப்போடு பேச வேண்டும். அவர்கள் சொல்லியிருந்த காரணம் தமிழர் தரப்புக்குள்ளே ஒற்றுமை இல்லை, உண்மை. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மக்கள் ஆணை இல்லாத ரணில் விக்ரமசிங்க புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற அனைத்து கட்சி கூட்டம் மக்களை ஏமாற்றும் வேல் என
இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். உலகத்தை ஏமாற்றுவதற்காக இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நிபந்தனைகள் ஏதுமற்ற தமிழ் தேசிய கட்சிகள் கலந்து கொண்டமையை தாம் பெருமையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியாக அடிமட்டத்துக்கு விழுந்திருக்கிற நிலையிலே அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் ஆட்சி பீடம் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டது என்ற ஒரு நிலைமையை காட்டி, அதுவும் விசேஷமாக ரணில் விக்ரமசிங்கே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவராகவும் ஒரு நபராகவும் இருந்ததாலே அவரை மக்கள் விரட்டி அடித்த பொதுஜன பெருமனின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளால் வந்து ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட இந்த சூழலிலே மக்களுடைய ஆதரவு இல்லை என்ற ஒரு தோற்றம் இருக்கிற இடத்திலே அவர் அனைத்து தரப்பலோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் ஊடாக அந்த அங்கீகாரத்தை மக்கள் வேறு கோணத்தில் வந்து தேர்தல் காலத்தில் கொடுக்காவிட்டாலும் இப்பொழுது தன்னோட அணுகிறதை காட்டி அந்த அங்கீகாரம் தனக்கு கிடைத்து விட்டது என்று காட்டி அந்த நிதி உதவிகளை பெறுவதற்கு எடுக்கிற இந்த முயற்சி தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய பங்களிப்பு இந்த பேச்சுவார்த்தையில் வந்து போய் கலந்து கொள்வது அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்க, அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சும் இந்த தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் நேற்று எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் கலந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்து தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு சூழலை மீண்டும் ஒரு முறை செய்திருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை தமிழ் மக்களோட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கென்று கூறிக்கொண்டு இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினமே வந்து முல்லைத்தீவுலையும் மட்டக்களப்பிலையும் காரணர் யாழ்ப்பாணத்தில் காரநகர்லேயும் வந்து அந்த பொதுமக்களுடைய தனியாருடைய காணிகளை சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதே போன்று வந்து எத்தனையோ இடங்களில் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய ஆதிகால கோயில்கள் வணக்கஸ்தானங்களை அழித்து அது பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு பேச்சுவார்த்தையிலே ஒரு நல்லிணக்கத்திலே வந்து உண்மையிலே ஒரு ஈடுபாடு இருக்கிற ஒரு தரப்பாக இருந்தால் இதில் ஒன்றுமே வந்து நடக்காமல் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கும். ஆனாலும் அவர்கள் உலகத்துக்கு காட்டுவதற்கு பேச்சுவார்த்தை என்று கூறி நடைமுறையில் வந்து இந்த இனத்தை அழிக்குகின்ற வேலை திட்டங்களை எந்த விதமான ஓய்வும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த யதார்த்தத்தை இந்த தமிழ் தரப்புகள் பேச்சுவார்த்தை மேசையில் போய் கலந்து கொண்டதின் ஊடாக மூடி மறைத்து வெள்ளையடிக்கின்ற வேலையைத்தான் செய்திருக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த தமிழ் தரப்புகளுடைய இந்த நடவடிக்கையிலே வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். இதேபோல இனப்பிரச்சனை விடயத்தில் எந்தவித விட்டுக் கொடுப்பிற்கும் இடமில்லை என தமிழ் மக்களுக்கு கூறிவிட்டு தமிழ் மக்களிடம் பிரச்சாரம் செய்து பெற்ற ஆணையை ஜனாதிபதியுடனான சந்திப்பில் வலியுறுத்தவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விமர்சித்தார். எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும் இனி இடமில்லை என்று கூறி தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையில வந்து தங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி இல்லாட்டி ஏற்படுத்த முயற்சித்து நேற்றைய தினம் போய் பேச்சுவார்த்தை மேசையிலே தமிழ் மக்களிடம் ஆணைய பெற்ற தமிழ் தேசத்துறை அங்கீகாரத்துக்கோ சமஷ்டிக்கோ சுயநிர்ணயத்துக்கோ வாய் திறக்காமல் ஒற்றையாட்சியில் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை பற்றி பேசி காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவுகள் வந்து கொல்லப்பட்டார்கள் என்ற கருத்தை ரணில் விக்ரமசிங்கவை வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முதலே வந்து தண்ட வாயாலேயே வந்து கூறியிருந்தார். அதை திரும்பவும் வந்து ஏதோ தாங்கள் ஒரு புது கண்டுபிடிப்பு என்ற கோணத்தில் வந்து சொல்வதின் ஊடாக இந்த காணாமலாக்கப்பட்டோருடைய குடும்பங்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியில் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த அவர்களோட உறவுகள் உயிரிழந்து விட்டார்கள் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து அரசாங்கம் 100,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்ற நிலையிலே அந்த மரண சான்றிதழை ஏற்றுக்கொள்ள வக்கிரத்துக்குரிய ஒரு சதியாகத்தான் அந்த கருத்தையும் வந்து நாங்கள் பார்க்கணும். ஆகவே இதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை தான் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசையிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பகுதியில் அமைந்துள்ள கோட்டாபய கடற்படை முகாமுக்காக மக்களின் காணிகளை அளவீடு செய்யும் நடவடிக்கைக்கு எதிராக 2வது நாளாக இன்றும் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் கலகமடக்கும் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீச தயாராக நிறுத்தப்பட்டிருந்ததோடு பெருமளவான புலனாய்வாளர்களும் அங்கு பிரசன்னமாக இருந்தனர்.
கோட்டாபாய கடற்படை கப்பல் கடற்படை முகாமிற்கு 617 ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் நில அளவீட்டு நடவடிக்கை இன்றும் இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிந்த காணி உரிமையாளர்கள் பலர் கடற்படை முகாமிற்கு முன்னால் ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். நேற்றைய தினம் அளவீட்டு நடவடிக்கை இடம்பெறும் என அறிந்து மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கடற்படை முகாமிற்கு முன்பாக கூடி எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த நில அளவையாளர்கள் குழு ஒன்று கடற்படை வாகனம் ஒன்றில் ரகசியமாக அழைத்து சென்று காணிகளை அளவிடுவதாக அறிந்த காணி உரிமையாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்டவர்களும் கோட்டாபாய கடற்படை முகாம் வாசலை மறைத்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். மக்களின் எதிர்ப்பையும் மீறி மாற்று பாதையை பயன்படுத்திய கடற்படையினர் காணிகளில் அளவீட்டு நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் காணி உரிமையாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட செயலகம் சென்று மேலதிக மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் குணபாரன் ஆகியோரை சந்தித்து காணி அளவீட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். தமது காணிகளை எந்த நிலையிலும் கடற்படை தேவைகளுக்கு சுவீகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பதிவு செய்ததோடு இன்றைய தினம் இடம்பெற்று வரும் நில அளவீடு சட்டவிரோதமானது எனவும் காணி உரிமையாளர்களின் பங்கேற்பு இன்றி இடம்பெற்று வரும் இந்த நடவடிக்கை தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கும் எனவும் செல்வராஜா கஜேந்திரன் மாவட்ட செயலக அதிகாரிகள் முன்னிலையில் தெரிவித்தார். அத்துடன் தமது பூர்வீக காணிகளை அரசாங்கம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தமது சொந்த நிலத்தில் வாழவே விரும்புவதாகவும் இழப்பீடோ அல்லது மாற்று காணிகளையோ தாம் கோரவில்லை எனவும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் கலகம் அடக்கும் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீச தயாராக நிறுத்தப்பட்டிருந்ததோடு பெருமளவிலான புலனாய்வாளர்களும் பிரசன்னமாயிருந்தனர். அத்தோடு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை அச்சுறுத்தும் வகையில் காணொலி புகைப்படங்கள் எடுத்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 65 வருடங்களாக தீர்க்க முடியாத இனப்பிரச்சினையை 52 நாட்களில் தீர்க்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நினைப்பது வேடிக்கையான விடயம் என பிபித்திரிகல உரிமையக் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த திட்டத்தை பைத்தியக்காரத்தனம் என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உதயகம்பன்பில ஏளனம் செய்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு முன்பாக அதிகார பரவலாக்கத்துக்கு அனைவரும் இணக்கம் தெரிவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். எனினும் இது தொடர்பில் கடந்த 65 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் எந்தவொரு சாதகமான மாற்றத்தையும் இலங்கையில் ஏற்படுத்தவில்லை என பிவித்ரு ஹெல உரிமையக் கட்சியின் தலைவர் உதயகம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டும் இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உண்மையில் பைத்தியம் பிடித்துவிட்டதாக அவர் ஏளனம் செய்துள்ளார். இலங்கையில் இருக்கும் ஒரு தரப்பினர் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என கோரியிருந்தாலும் பயங்கரவாதம் என்பது நாட்டுக்கு இன்னும் எச்சரிக்கையாக இருப்பதால் அது நீக்கப்படாது புதுப்பிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு கடன் வழங்குவது தொடர்பாக நடத்தப்படும் கலந்துரையாடல்களுக்கு இன்னும் நேரம் எடுக்கும் என்பதால் கடன் வழங்குவதற்கான காலக்கெடுவை கணிப்பது கடினம் என அனைத்து சர்வதேச நாணய நிதியம் புதிய செய்தியை ஸ்ரீலங்காவிற்கு கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கைக்கு வழங்கவுள்ள கடனுதவி தொடர்பாக இந்த வருடத்திற்கு முடிவு எடுப்பதற்கு சாத்தியம் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. நாணய நிதியத்திடம் இருந்து 2.9 பில்லியன் டாலர் கடன் வசதியை பெறுவதற்கு கடந்த ஜூன் மாதத்தில் பணியாளர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்ட போதிலும் இறுதி முடிவு எடுக்கப்பட்ட விடயத்தில் தொடர்ந்தும் இழுபறிகள் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த ஜூன் மாதம் சர்வதேச நாணய நிதியத்துடன் 2.9 பில்லியன் டாலர் ஊழியர் மட்ட உடன்படிக்கையை எட்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கான கடனை வழங்க தேவையான அங்கீகாரத்தை இம்மாதம் நிதியம் வழங்கும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தது. எனினும் இலங்கையின் பொருளாதார நிலையில் அண்மைய காலங்களில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் அங்கீகாரம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நீடிக்கப்படலாம் என ஸ்ரீலங்கா நிதியமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த அங்கீகாரத்தை இந்த வருட இறுதிக்குள் வழங்க தாம் எதிர்பார்க்கவில்லை என சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் கடன் பேச்சுவார்த்தை செயன்முறைக்கு காலம் எடுக்கும் எனவும் பணிப்பாளர் சபையின் அனுமதிக்கான காலக்கெடுவை கணிப்பது கடினமாகும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையின் முக்கிய கடன் வழங்குநர்களான சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு குறித்த கூட்டு பேச்சுக்களை முன்னெடுப்பதன் அவசியத்தையும் நிதியம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தவிர பலதரப்பு நிறுவனங்களிடமிருந்து அடுத்த ஆண்டு 5 பில்லியன் டாலர் வரையிலான கடனை இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக
ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அரசாங்க சொத்துக்களை மறுசீரமைப்பதன் மூலம் அரசாங்கம் 3 பில்லியன் டாலர் வரையிலாக திரட்ட முடியும் என ரோய்டர்ஸ் செய்தி சேவைக்கு வழங்கிய சபையில் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் 40.6 பில்லியன் டாலர் வெளிக்கடனில் சிக்கி தவிக்கும் நிலையில் மேலதிகமான நிதியை பெறுவது முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் சில அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதில் ஜனாதிபதி ஆர்வமாக உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் மூலம் 2 முதல் 3 பில்லியன் டாலர்களை திரட்ட முடிந்தால் ஸ்ரீலங்காவின் திரைசேரி மற்றும் இருப்புகள் பலப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 7 தசாப்தங்களுக்கு மேலாக அதன் மோசமான பொருளாதார நெருக்கடியுடன் போராடி வரும் இலங்கை கடந்த செப்டம்பரில் 2.9 பில்லியன் டாலர் கடனுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் மட்ட ஒப்பந்த இணக்கப்பாட்டை எட்டியிருந்தது. இந்த கடனுக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியை டிசம்பரில் பெறுவதற்கு ஸ்ரீலங்கா எதிர்பார்த்த போதிலும் தற்போது அது ஜனவரி மாதம் வரை தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அலி சப்ரி கூறியுள்ளார். மிகப்பெரிய இருதரப்பு கடனாளியான சீனா மற்றும் இந்தியாவிடமிருந்து கடன் மறுசீரமைப்புக்கான உறுதிமொழிக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு 2 நாடுகளும் ஆதரவு வழங்கியுள்ளதுடன் ஆவணங்கள் மற்றும் தரவுகளை இலங்கை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அலி சப்ரி கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கும் பலதரப்பு பங்காளிகளுக்கும் மற்றும் இருதரப்பு நண்பர்களுக்கும் குறுகிய காலமே உள்ளதாகவும் இலங்கையர்களின் நலனுக்காகவும் உலக பொருளாதாரத்தின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் இது அவசரமானது என்பதை தெளிவாக எடுத்து கூறியுள்ளதாகவும் அலி சப்ரி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒட்டுமொத்தமாக எரிபொருள் மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய இறக்குமதிகள் வலிமையான நிலைமைக்கு திரும்பியுள்ளதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது எனவும் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 70% மேல் இருந்த பணவீக்கம் நவம்பர் இறுதியில் 61% குறைந்துள்ளது எனவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் கரிகுமார் இன்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அந்த வகையில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்னு மற்றும் ராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் விக்ரம் லியானகே ஆகியோரை சந்தித்துள்ளார். இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோனை இன்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சில் சந்தித்தார். இந்திய கடற்படை தளபதி மற்றும் தூதுக்குழுவினரை ராஜாங்க அமைச்சர் வரவேற்றதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மேலும் இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் உதவி ராணுவ இணைப்பு அதிகாரி கர்னல் துசித பண்டார மற்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஹர்ஷ விதானாராச்சி ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். கோட்டை ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சிற்கு சென்ற அட்மிரல் ஆர் ஹரிகுமாரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன வரவேற்றார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் ராணுவ ராஜதந்திரம் தொடர்பில் சிநேகபூர்வ கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா ராணுவ தலைமையகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியானகேவை சந்தித்து இந்திய கடற்படை தளபதி கலந்துரையாடியுள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியானகே உடனான சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் இந்திய கடற்படை ஆகிய இருதரப்பு விடயங்கள் தொடர்பாக இந்திய கடற்படை தளபதி கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர். பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான ஏனைய பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. இலங்கையை பொருளாதார வக்ரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்கு நிச்சயமாக பாடுபட போவதாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கை தனது கடனை மீளச் செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பப் போவதாகவும் தெரிவித்தார். இதற்காக இலங்கை முதலீட்டு சபையின் முதலீட்டு ஊக்குவிப்பு பிரிவை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையுடன் இணைத்து பொருளாதார கூட்டுத்தாபனம் ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ஜப்பான் உறவுகளின் 70 வருட பூர்த்தியை முன்னிட்டு டொயோட்டா லங்கா நிறுவனத்தினால் கடவத்தையில் நிர்மாணிக்கப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் விநியோக நிலையத்தை இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர், யுத்தத்தின் பின்னரான பொருளாதார வேலை திட்டத்தில் மாற்றம் ஏற்படாமையால் இன்று நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்த வருடத்துக்குள் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்து பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார்.
நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடியதும் முதலீட்டு வாய்ப்புகளை கொண்டுவரக்கூடியதுமான நிறுவன கட்டமைப்பு ஒன்றின் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, இலங்கை முதலீட்டு சபையின் முதலீட்டு ஊக்குவிப்பு பிரிவை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையுடன் இணைத்து பொருளாதார கூட்டுத்தாபனம் ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். வியட்நாமின் பொருளாதாரம் பந்தய கார் போல் உள்ளதாகவும் இலங்கையின் பொருளாதாரம் முச்சக்கர வண்டி போல் உள்ளதாகவும் கூறினார். நாட்டில் திறந்த பொருளாதாரத்தை உருவாக்கி போட்டித்தன்மையுடன் பயணிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். உள்ளூராட்சி சபைகளின் வட்டாரங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு எதிரான தீர்மானம் ஒன்று இன்றைய தினம் காரைநகர் பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் பிரதேச சபையின் மாதாந்த பொதுக்கூட்டம் இன்றைய தினம் சபையின் தவிசாளர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது உள்ளூராட்சி சபைகளின் வட்டாரங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு எதிராக பிரேரணையினை தவிசாளர் சபையில் முன்வைத்தார். இந்த பிரேரணைக்கு இபிடிபி கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி உட்பட்ட அனைத்து கட்சிகளதும் உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். அதனையடுத்து பிரேரணை சபையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மான அறிக்கையானது பிரதேச செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பின்போடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் இதன் மூலம் மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீறப்படுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேர்தலை தாமதப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். எங்களுக்கு விளங்குது, உள்ளூராட்சி தேர்தல் வரக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலை பற்றி அரசாங்கம் அந்த தேர்தலை தள்ள போடக்கூடிய பல விஷயங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கு. உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் மாசம் 20ஆம் தேதிக்கு முந்தி அந்த தேர்தலை நடத்த வேணும். அது நடத்தது மட்டுமல்ல, அந்த உள்ளூராட்சிகள் எல்லாம் கூடவும் வேணும். ஆனால் அரசாங்கம் இப்போது எங்களுடைய தேர்தல் ஆணையர் குழுக்கு அவர்கள் மறைமுகமாக பல விஷயங்களை செய்து பல அத்துருச்சலை பண்ணி தேர்தலை தவணை போடுமான்ற ஒரு முயற்சியிலே அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்போ தேர்தல் ஆணையர் அவர்கள் இப்போ வரப்போக்கொள்ள தேர்தலை அவர்கள் செய்யக்கூடிய தகுதிகளை அறிவித்து இருக்க வேண்டும். ஜனவரி 5ஆம் தேதிக்கு ரிட்டர்னிங் ஆபிசர்மார்களை அவர்கள் நியமித்து இருக்க வேண்டும். பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு முந்தி தேர்தல் தினத்தை அவர்கள் அறிவித்து இருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையர் குழுவும் அந்த தேர்தல் ஆணையர் அவர்களும் இந்த தினங்களை அறிவித்தாமல் நாங்கள் தேர்தல் வெப்பம் என்று தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் வைக்கக்கூடிய தினத்தை சொல்றார்கள் இல்லை. அதால் எங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த தேர்தல் ஆணையர் குழுக்கு யாரோ ஒருவர் பின்னாளில் இருந்து தேர்தலை நடத்த இருக்காம இருக்கிறதுக்கு இவர்களுடைய பல முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாங்கள் நினைக்கிறோம், தேர்தல் வைக்கிறது இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இலங்கையில் பாசுமதி ரக அரிசியை தவிர ஏனைய வகை அரிசிகளின் இறக்குமதியை தடை செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் டிசம்பர் 9 அல்லது அதற்கு முன்னர் உள்ள திகதிகளில் இறக்குமதிக்கென கப்பலில் ஏற்றப்பட்ட அரிசி, திறக்கப்பட்ட கடன் கடிதங்களின் கீழான அரிசி இறக்குமதிக்கு ஸ்ரீலங்கா சுங்கம் அனுமதி வழங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சிறுபோகத்தில் 10,99,830 ஏக்கர் நெற் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் மூலம் அதிகளவான நெல் பெறப்பட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டு சிறுபோகத்தை பொறுத்தவரை மீண்டும் உரப்பாவனைக்கு மக்களுக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. இதன் மூலம் கணிசமான அறுவடை கிடைத்து வருகின்றது. ஆகவே அந்த அறுவடை அதிகரிப்புடன் நெல் விலையானது வீழ்ச்சி கண்டுள்ளது. விவசாய அமைச்சர் தொடர்ந்தும் அது தொடர்பில் நிதியமைச்சருடன் கலந்துரையாடியிருந்தார். இந்த சிறுபோகத்தில் அறுவடை அதிகரித்து வரும் நிலையில் அதனுடன் பொருந்தக்கூடிய வகையில் நிதியமைச்சர் ஜனாதிபதியுடன் இணைந்து அரிசி இறக்குமதியை தடை செய்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஸ்மதி அரிசியை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக பயன்படுத்தும் ஏனைய அனைத்து வகை அரிசிகளின் இறக்குமதிக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 9ஆம் தேதிக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகள் மாத்திரம் அனுமதிக்கப்படும். குறிப்பாக நெற்செய்கையாளர்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நுகர்வோரையும் பாதிக்காத வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கிராஞ்சி கடலட்டை பண்ணைக்கான அனுமதியை விரைவில் வழங்குமாறு வலியுறுத்தி அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணியை ஈட்டித்தரக்கூடிய கடலட்டை பண்ணையை அமைப்பதற்கான தமது விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களால் கால இழுத்தடிப்பு செய்யப்படுவதாக
போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளிநொச்சி கிராஞ்சி கடலட்டை பண்ணைக்கான அனுமதியை கால இழுத்தடிப்பு செய்யாமல் துரிதமாக வழங்க கோரி இன்றைய தினம் கிளிநொச்சி பூநகரியில் அமைந்துள்ள அனைத்து கடற்றொழிலாளர்கள் சங்கங்களும் இணைந்து பேரணியை முன்னெடுத்துள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட கடற்றொழிலாளர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணி இன்று மரியாள் தேவாலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு பூநகரி பிரதேச செயலகத்தினை சென்றடைந்தது. இதன்போது அனுமதி கோரிக்கை அடங்கிய மனு ஒன்று பூநகரி பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. கடலட்டை பண்ணையை அமைப்பதற்கான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு சமர்ப்பித்திருந்ததாக தெரிவித்துள்ள கிராஞ்சி கடற்றொழிலாளர்கள் தமக்கான அனுமதியை வழங்குவதற்கு தேவையற்ற கால இழுத்தடிப்பு மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கடற்பண்ணையாளர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோர் பினாமிகளின் பெயரால் கடலட்டை பண்ணைகளை அமைத்துள்ளதாகவும் கிராஞ்சி கடற்றொழிலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைக்காவிட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான குறுகிய கால மற்றும் நீண்ட கால மறுசீரமைப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை பட்டய கணக்காய்வாளர்கள் சங்கத்தின் வருடாந்த ஆய்வு மாநாட்டில் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது பாரிஸ் கிளப், ஜப்பான் மற்றும் சீனா உள்ளிட்ட இருதரப்பு கடன் வழங்குநர்களிடம் இருந்து நிதி உறுதிப்பாட்டை பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை மத்திய வங்கி முழுமையாக கைவிட்டுள்ளதாக சில ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் கட்டுக்கதைகள் எனவும் கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இடைநிறுத்தவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையை இலங்கை மத்திய வங்கி தொடர்ந்தும் முன்னெடுத்து வருவதாகவும் அதனை நிறைவேற்றும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். இதேபோல இலங்கையின் டாலர் பெறுமதியை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் தான் முன்னெடுத்த திட்டங்களை தற்போதைய இலங்கை மத்திய வங்கியும் நாணய நிதிய சபையும் முன்னெடுப்பதாக முன்னாள் ஆளுநர் அஜித் நிபாத் கப்ரால் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் டொலரின் பெறுமதியை அதிகரிக்க விடாது ரூபாவின் பெறுமதியை பாதுகாத்த காரணத்தால் நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிபாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானவை எனவும் அவற்றை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தொரு சட்டவிரோதமான நடவடிக்கைகளையும் தான் முன்னெடுக்கவில்லை எனவும் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது மக்கள் மீது பாரிய சுமையை சுமத்துகின்றது எனவும் மக்களை சுமையின்றி வாழ வைக்கும் சூழ்நிலையை உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் மீது மாத்திரம் முழு நம்பிக்கையும் வைத்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்படக்கூடாது எனவும் அது தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வாகாது எனவும் அஜித் நிபாத் கப்ரால் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் இலங்கையில் முன்னெடுத்த அழிவுகரமான ஆட்சியை மீண்டும் முன்னெடுக்க முயற்சிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கையில் தற்போது நடைபெறும் வன்முறை சம்பவங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமல் சாந்த மயாதுன்ன கூறியுள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கம் இலங்கை பத்திரிகை பேரவையுடன் இணைந்து நடாத்திய 2021 ஆண்டிற்கான அதிசிறந்த ஊடகவியலாளர்களுக்கு விருது வழங்கும் வைபவம் கொழும்போ கல்கிச மவுண்ட் லாபின்ஜா தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதன்போது சிறந்த ஊடகவியலாளர்களுக்கான மக்களின் பிரச்சனைகளை கட்டுரைகள் வடிவில் வெளிக்கொண்டிருந்தமைக்காக சுப்பிரமணியம் செட்டியார் விருது ஐபிசி தமிழின் மட்டக்களப்பு ஊடகவியலாளர் சக்திவேலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொளநறுவை கிங்கிராங்குட பிரதேசத்தில் ஆயுதங்கள் மற்றும் பாலுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை கிங்கிராங்குட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை பொதுவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 60 கட்டை கனகர் கிராம காணி கோரிக்கையாளர்களின் 76 குடும்பங்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இன்று பொதுவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றிருந்தன. இதன் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு குடியிருப்புக்காக 20 கட்சி காணியும் விவசாய நடவடிக்கைகளுக்காக 1 ஏக்கர் காணியும் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் உண்ணாப்பிளவு மற்றும் கள்ளப்பாடு பகுதிகளில் தொடர்ந்தும் பசுமாடுகள் கடத்தும் செயற்பாடு நடைபெற்று வருவதாகவும் அவற்றை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு வழிவகை ஏற்படுத்தி தருமாறு கோரி மாவட்ட அரசாங்க அதிபரிடமும் தபிசாளரிடமும் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். ஒரு சில மாதங்களுக்குள் 47 மாடுகள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் மாடுகள் வளர்ப்போர் கவலை வெளியிட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 43 பேர் உயிர் தப்பினர். பிரான்ஸ் மொரோக்கோ உலகக்கண அரையிறுதிப் போட்டி. பிரான்சில் 10,000 காவல்துறையினர் பாதுகாப்புக்காக களமிறக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.